எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் விஷுவல் கிளிப்பில் ஜோதிடத்தில் வர்க்கோத்தமம் அப்படின்னா என்னன்றத ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். இந்த வர்க்கோத்தமம் அப்படின்ற டைட்டிலில் நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமம் பற்றி சொல்லியிருப்பாங்களே தவிர, எந்தெந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சால் அதுக்கு என்னென்ன பலன்ன்றது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா நிறைய பேர் இதை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து ஜோதிடம் ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு, அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். வர்க்கோத்தமம் தனியாக பிரித்தோம்னா வர்க்கம் ப்ளஸ் உத்தமம். இந்த வர்க்கம்னா என்னென்னா, நான் ஏற்கனவே ஜாதகத்தை கொண்டு முன் ஜென்மத்தை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்ற வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வர்க்க சக்கரங்கள் சொல்லியிருப்பேன். நவாம்சம் அதில் ஒன்று, ராசிக்கட்டம் அதில் ஒன்று, தசாம்சம், துவேதசாம்சம், அப்புறம் சதுர்விம்சாம்சம், விம்சாம்சம், சஷ்டியாம்சம், இது எல்லாம் தான் வர்க்க கட்டங்கள். வர்க்கம்னா டிவிஷன். ராசி கட்டத்தை 10 வகுக்கிறது, 60 வகுக்கிறது, இப்படி 9 வகுக்கிறது, இதுதான் வர்க்க கட்டம். அந்த மாதிரி வர்க்க கட்டங்களில் வகுத்தாலும் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கோ, எந்த ராசியில் இருக்கோ, அதே இடத்துல அந்த வர்க்க கட்டத்துலேயும் இருந்தால் வர்க்க உத்தமம், வர்க்கோத்தமம். சிம்பிள். அதாவது உங்கள் ராசி கட்டத்துலேயும் ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் நவாம்ச கட்டம்னு சொல்கிற அந்த வர்க்க கட்டத்துலேயும் அதே இடத்துல இருக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணம் காட்டுறேன். அதில் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராசியெல்லாம் போட்டிருக்கேன், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு ஒரு ஒரு பாக்ஸுக்கு பேர். அதே மாதிரி அங்கே கிரகங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் உச்சம் பெறுகின்ற இடங்கள். சூரியன் மேஷத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்காரு, நவாம்சத்துலேயும் சூரியன் மேஷத்தில் இருக்காருன்னா அது உச்ச நவாம்சம்னு பேர். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது லக்னம் போட்டிருக்கேன், தனுசு லக்னம் விழுந்திருக்கு ராசி கட்டத்தில். இன்னொரு ஒரு கட்டம் காட்டுவேன், நவாம்ச கட்டம். அதுலேயும் தனுசில் லக்னம் லா போட்டிருந்தேன்னா இது லக்ன வர்க்கோத்தமம்னு பேர். லக்னம் வந்து அந்த வர்க்க கட்டத்திலேயோ அதே இடத்துல இருக்குது, உத்தமமான இடம். ஓகே, ஸோ உச்ச வர்க்கோத்தமம் சொல்லிட்டேன். நீச்ச வர்க்கோத்தமம் என்னென்னா, இப்போ நவாம்ச கட்டத்தில் நான் கிரகங்கள் நீச்சமடைகிற இடங்களில் எழுதியிருக்கேன். இப்போது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சனி மேஷத்தில் இருக்கார், ராசி கட்டத்துலேயும் சனி மேஷத்தில் இருக்கார், நவாம்சத்துலேயும் சனி மேஷத்தில் அந்த இடத்துல நான் வரைஞ்ச இடத்துல இருக்காருன்னா எழுதின இடத்துல அது நீச்ச வர்க்க உத்தமம். சரி, பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்ச வர்க்கோத்தமம் என்ன பண்ணும், நீச்ச வர்க்கோத்தமம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்று ராசி கட்டத்துலேயும் அதே உச்சம் பெற்று நவாம்ச கட்டத்திலையும் இருக்குன்னா அது உச்ச வர்க்கோத்தமம். இந்த பிளானட்டு தான் கொடுக்க வேண்டிய நல்லதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட, புரியுதுங்களா, அது நம்ம பூர்வ கர்மாவை ஏற்ற மாதிரி டபுளாக கொடுக்கும், இல்லை ட்ரிபிளாக கொடுக்கும், இல்லை 10 கொடுக்கும். இது உச்ச நவாம்சம், உச்ச வர்க்கோத்தமம். நீச்ச வர்க்கோத்தமம், ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்கு ராசி கட்டத்தில், வலுவிழந்து இருக்கு, அது நவாம்ச கட்டத்திலையும் வலுவிழந்த இடத்துலையே இருக்குது, ஆனால் வந்து அது வர்க்க உத்தமமாக போச்சு.
உத்தமம்னு எப்போ சொல்லுவாங்க? கெடுதலே செய்யாததுக்கு தான் உத்தமம்னு சொல்லுவாங்க. அப்போது நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமத்தில் இருந்ததுன்னா நல்லதை தான் செய்யும், நிறைய தான் செய்யும். புரியுதுங்களா? என்ன பன்மடங்கு நன்மைகள் வராது, ஒரு மடங்கு நன்மை அது செய்ய வேண்டியது செய்யும். சரி, இப்போ ஒரு கெட்ட கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தா, சனி கெட்டவன், ராகு கெட்டவன், கேது கெட்டவன், வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தா என்ன பண்ணும்? அதுக்கு பேரே உத்தமம் தானே. உத்தமம்னு சொல்லும்போது கெட்ட கிரகங்களாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட்டிவாக சில பேர் நல்லது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஏன்னா அதுக்கு மற்ற பார்வைகள் தேவை, அவன் இருக்கிற இடம், அதை வந்து வேறு எந்த கிரகங்கள் பார்க்குது, இதெல்லாம் போட்டு கொழுப்பாங்க. வேண்டாம், உத்தமம்னு வந்துச்சுனாவே அது நல்லது செய்யும். ஒரு ஜாதகத்தில் சில பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையும். அப்போ அது பெரிய யோக காரகம், யோகமான ஒரு ஜாதகம். அவ்வளோ சீக்கிரம் மோர் தென் ஒன் பிளானட்டு வர்க்கோத்தமம் அடையாது. ஸோ வர்க்கோத்தமம்னா இது தான். இதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். அதுவும் குறிப்பாக ஜெய்மினி அஸ்ட்ராலஜியில் ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஆத்மகாரகனான பிளானட், ஆத்மகாரகன்னா நம்ம பிறந்தபோது சார்ட்டில் பிளானட்ஸ் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிகிரியில் இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும்போது எது அதிகமான ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கோ அதுதான் ஆத்மகாரகன். அவன் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தா மோட்ச ஜாதகம்னு ஜெய்மினி அஸ்ட்ராலஜி சொல்கிறார். ஜெய்மினி முனிவர் அந்த பர்டிகுலர் ஆத்மா மோட்சத்தை அடையும் இந்த பிறவியில் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ ஒரு ஒரு கிரகமும் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் என்ன பலன் அப்படின்றத சொல்கிறேன். உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் ராசிலையும் சரி நவாம்சத்துலேயும் சரி ஒரே இடத்துல இருந்தாருன்னா சூரியன் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். நல்லா குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கொடுப்பார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல ஸ்டேட்டஸு சமுதாயத்தில் கொடுப்பார், பாப்புலாரிட்டி இருக்கும், ஃபர்ம்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி புத்தி தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கணுன்ற ஆர்வம் ஆதங்கம் இருக்கும். மற்றும் முக்கியமான ஒன்று, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது மனசு வந்து இன்னும் தேவைன்னு அலையாமல் எனக்கு இது போதுன்ற அளவுக்கு ஒரு மனப்பான்மையை சூரியன் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தால் கொடுப்பார். அடுத்து சந்திரன் புத்திகாரகன், இவன் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தான்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பீங்க, சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஈஸியாக உங்களை பாதிச்சிடும். ஆனாலும் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருப்பான். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் மைண்டுக்கு 15 நாள் வளருவான், 15 நாள் தேய்வான். அதனால் ஃபிக்கல் மைண்டுன்னு நார்மலாக ஜோசியை சொல்லணும். ஆனால் வர்க்கோத்தமம் அடைஞ்ச சந்திரன் ஸ்டடினஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துருவான். ஓகே, வெரி கிளவர் திங்கிங், வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய தன்மை, விரும்பியவற்றையெல்லாம் அடையக்கூடிய சக்தியையும் அந்த சந்திரன் கொடுப்பான். செவ்வா வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் எது செஞ்சாலுமே அவங்க அதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு செய்வாங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கும், எந்தூசியசத்தோடு செய்வாங்க, வைராக்கியம் ஃபில் பவர் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். புதன் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் அழகாக பேச வைப்பான், எந்த விஷயத்தையும் ஈஸியாக கிரகிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுப்பான், நல்லா குட் கம்யூனிகேஷன் கொடுப்பான். புதன் நல்லா இருந்தால் கணிதத்தில் தேர்ச்சி பெற வைப்பான், அஸ்ட்ராலஜி படிக்க வைப்பான் புதன் வர்க்கோத்தமம் அடைந்தவன். அடுத்தவர்கள்கிட்ட பேசி சாதுரியமாக சிக்கல்களை தீர்க்க வைக்கக்கூடியவன் இந்த வர்க்கோத்தமம் அடைந்த புதன். குரு வர்க்கோத்தமம் அடைந்திருந்தா, குரு வந்து உண்மையான அறிவுக்கு
நிறைய ஞானத்தை கொடுப்பான். நல்ல படித்த பண்டிதர்களாக இருப்பாங்க, சமுதாயத்தில் நல்ல பெருமையோடு வாழக்கூடியவர்கள், நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க, முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய தன்மையை, அதே மாதிரி சாய்ஸஸ் கரெக்டாக எடுக்கிறது தன்மையையும் இந்த குரு வர்க்கோத்தம் அடைந்தவன் கொடுப்பான். சுக்ரன் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. சினிமா, சங்கீதம், நாட்டியம் இதிலெல்லாம் ஈடுபாடு உள்ளவராக ஆக்குவான். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும், அதாவது அத்லெட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு இப்படியெல்லாம் மாற்றக்கூடியவன் இந்த சுக்ரன். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் கிளியராக சொல்லி கொடுப்பான் இந்த சுக்ரன் வர்க்கோத்தம் அடைந்தவன். சனி வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் லாங் லைஃப், புரியுதுங்களா, தீர்காயுஷாக இருப்பீங்க. தனக்கு சுயநலமற்ற ஒரு தன்மையை கொடுப்பான், மற்றவங்களுக்காக வேலை செய்ய வைப்பான். வாழ்க்கையில் ஒரு அடியையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்க வைப்பான். சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்க வைப்பான். அதே மாதிரி எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வர்க்கோத்தமம் அடைந்த சனி கொடுப்பான். ராகு வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் என்ன பவுண்டரி செட் பண்ணாலும் அதெல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு தான் வாழ்வார். கோ பியாண்டு, எல்லாத்தையும் முறியடிச்சுக்கிட்டு இன்னமும் மேலே போய் சாதிக்கணுன்ற வெறியை கொடுப்பான். ரிசர்ச்சராக மாற்றுவான். ஆனாலும் சில நெகட்டிவ் டீட்ஸ், தீமையான பழக்க வழக்கங்கள் எதையாவது செய்ய வச்சிருவான் அந்த வர்க்கோத்தமம் அடைந்த ராகு. கேது வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கே சொல்லக்கூடிய அளவுக்கான அமேசிங்கான இன்ட்யூட்டிவ் பவரை கொடுப்பான் கேது. மேத்தமெட்டிக்கல் நாலேஜையும் கொடுப்பான் கேது. ஸோ கேது வந்து ஞானகாரகன். ஸோ கோயில், குலம், தானம், தர்மம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதிலெல்லாம் நம்மளை வழி நடத்தி செல்வான். டிசிப்ளினை கற்றுக் கொடுப்பான் இந்த வர்க்கோத்தமம் அடைந்த கேது. ராகுக்கு மட்டும்தான் இன்வால்வ் இன் நெகட்டிவ் டீட்ஸ்னு ஜோதிடம் சொல்லுது. வர்க்கோத்தமம் அடைந்த ராகு மற்ற யாருக்குமே கெட்டது சொல்லலை. ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் டீட்ஸு கூட இந்த வர்க்கோத்தமம் அடைந்த பிளானட்டு அதுவுடைய திசையிலையோ இல்லை அதுவுடைய புத்தியிலையோ பவர்ஃபுல்லாக இயங்கும். அந்த டைமில் நம்ம சுதாரிப்பாக இருந்தால் போதும், எந்த சிக்கலும் வராது. ஸோ இந்த விஷயம்லாம் வர்க்கோத்தமத்தை பற்றி யாருமே சொல்லலை, அதனால் நான் சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கி சொல்லிட்டேன். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.